பிராணாயாமம் எப்பொழுது செய்யக்கூடாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்தில் சாப்பிட்டும் செய்யக்கூடாது. தலைவலி காய்ச்சல் போன்ற நோய் இருந்தாலும் செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ வயிற்றில் கடும் பசி இல்லாமல் வயிற்றுக்கு சிறிது தண்ணீர் சாப்பிட வேண்டும். தண்ணீர் சாப்பிட்டு வடக்கு நோக்கம் வடக்கு நோக்கி முத கிழக்கு எந்த திசை பார்த்து வணங்கினாலும் சரி, ஆசான் ராமதேவரை ஆசானாக ஏற்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அடியனுக்கு வாசியை பற்றி உணர்த்த வேண்டும். அடிய நான் பிராணாயாமம் அது வாசி பழக்கம் பிராணாயாமம் செய்யப்போகிறேன், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், என் அகமும் புறமிருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு, அப்போ அதுக்கு முன்னே என்ன செய்ய வேண்டும், அருள்பா திருமந்திரம் திருஞான சம்பந்தர் அது திருஞான ஒரு மாணிக்கவாசருடைய திருவாசகம் இதே நூலில் ஒரு பத்து நிமிடம் படிக்க வேண்டும். எல்லாம் காலையில் முடித்து விட வேண்டும். அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ அல்ல ரெண்டு கவியோ தொட வேண்டும். அது தொட்டு வணங்கிவிட்டு சாசாமை வீழ்ந்து வணங்க வேண்டும். வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். அடியனுக்கு வாசி வசப்பட வேண்டும். வாசியை பற்றி எனக்கு போக வேண்டும் என்று ஆசான் ராமதேவரையும் ஞானிகள் அத்தனை பேரும் வணங்க வேண்டும். இதை ராமதேவர் பெரியவர் என்றோ உஜட மகரிஷி சிறியவர் என்றோ பொருள் அல்ல. அத்தனை பேரும் பிராணாயாமம் செய்தவர்கள் தான். அத்தனை பேரும் ஆசியை பெறாமல் வாசி பயிற்சி செய்யவில்லை. ஆசி பெற்று தான் வாசி பயிற்சி செய்திருக்கிறார்கள். ஏன் ஐயா ஆசி தான் பயிற்சி சொல்லியிருக்கிறாரே, இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் ஞாபகத்துக்கு வராது. இப்போ அவர் ஆசி சொல்லியிருக்கிறார், ஒரு சுற்று இரு சுற்று மூன்று சுற்றுன்னு சொல்லியிருக்கிறார், ஞாபகத்துக்கு வரணும்லவா? அப்போது அவர் சொன்னது புரிய வேணும்லவா? ஆரம்பத்தில் தண்ணீர் வயிற்று வெறும் வயிற்று சாப்பிட வெறும் வயிற்று பிராணம் செய்யக்கூடாது. பக்கத்தில் கமண்டல் நாங்கள் வைத்திருக்கிறோம், கமண்டலத்தில் நாங்கள் தண்ணி வைத்துக்கிட்டே இருப்போம், ஏனென்றால் அப்போ தான் நினைப்போர். இல்லை என்றால் வயிற்று வெறுவையாக இருக்கும்போது பிராணாயம் செய்தால் உஷ்ணம் ஏற்பட்டுவிடும், அது டம்ளர் தண்ணி சாப்பிட வேண்டும். அப்போ பக்கத்தில் தண்ணி இருக்கலாம், அல்லது குடிச்சுட்டு சாப்பிடலாம். அப்போ அந்த வயிற்றில் தண்ணி இருக்க வேண்டும். அல்லது காலையில் செய்யலாம், பிராணம் குளிப்பதற்கு முன்னே செய்யலாம். காலை கடையில் முடித்துட்டால் புரிந்து கொள்ள வேண்டும், குளிக்காமல் காலை கடையில் முடித்தல். குளித்தால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் விட்டு விட்டு மறுபடி பிராணம் செய்ய வேண்டும். அப்போது சேதா ஆசான் சொல்வது போல் சைவ உணவு, சுத்த சைவ உணவு, அது அரை உப்பு என்று சொல்லியிருக்கிறார். எடுத்ததும் அரை உப்பு என்று சொன்னால் சோர்வடையவர் என்று தான் கொஞ்ச நாள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். போக போக சொல்லலாம். இப்போதே காப்பி நிறுத்துவதே காப்பி டீ நிறுத்துவதே கடினமாக உள்ளது. இதில் இப்போதே சமாளித்து விட்டோம். ஆக உப்பை நீக்கி சாப்பிட வேண்டும். அறுப்பு தான் என்று சொன்னால் இன்னும் சோர்வடையவார்கள். விட்டு பிடிப்போம் என்று நானும் விட்டு பிடித்திருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.